இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல. உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம். அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கி கொள்ளவும். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நவம்பர் 2022 ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வழக்கமாகவே நான் எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம்தான், ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலுமே இரண்டு எண்கள் இருக்கும். பிறந்த தேதி ஒன்று, தேதியின் கூட்டு நம்பர் ஒன்று. அதாவது உதாரணத்திற்கு 1/11/2022 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியிலையுமே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நம்பர் தேதியாகவும் அதை நீங்கள் கூட்டி எண் போடும்போது இன்னொரு எண் வரும். ஸோ அந்த எண்ணிற்குரிய பலன்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுவுமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு ஒரு சில நாட்கள் சொல்ல போகிறேன். அந்த குறிப்பிட்டு ஒரு சில நாட்களில் அது உங்களுக்கான பண வருவாய்க்கான நாளாக இருக்கலாம், புதிய விஷயங்கள் துவங்குவதற்கான நாளாக இருக்கலாம், அல்லது பிரயாணத்திற்கான நாளாக இருக்கலாம், அல்லது பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக இருக்கலாம். ஸோ இந்த நாட்களில் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த வெற்றியையே பரிசளிக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நான் எப்போதுமே கூறக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்ங்கிறதும் தருவேன். அதற்கான விஷயங்கள் இந்த பதிவுடைய இறுதியில் வரும். அது முழுசாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். புதனுக்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தேதியை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய அளவுக்கு கெடுதலும் கிடையாது, பெரிய அளவுக்கு நன்மையும் கிடையாது. பயப்படும்படியாக எந்தவித ஒரு நெகட்டிவ்னஸும் உங்கள் லைஃப்பில் நடந்துடாதுனாலும் குறிப்பிடும்படியாக பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திட முடியாது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முயற்சியை நீங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்கன்னு வைங்க, அதற்கான பலன்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ஆனால் அது உடனடியாக கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகி வரக்கூடிய மாதங்களில் அது மெட்டீரியலைஸ் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் பொழுது அதை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதற்கான முதல் முயற்சியை வந்து துவங்கிருங்க. அதில் நீங்கள் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், காலதாமதப்படுத்த வேண்டாம். ஆனால் அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வரக்கூடிய மாதங்களில் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஆர்டர்ஸ் கிடைப்பது, புதிய மனிதர்களின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம், வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறதனுடைய நிலை வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனால் கூடவே இந்த மாதத்தில் வந்து நிறைய செலவு செய்வதற்கான விஷயங்கள் வந்து சேரும். அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க, உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துங்க. முடிந்தவரை மிக மிக கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு செலவையும் நீங்கள் செய்துட்டு வாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணம் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1, 5, 6 இந்த மூன்று தேதிகள் பண வருவாய்க்குரிய ஒரு நல்ல நாளாக அமையும். அதே போல் 5 அப்படிங்கிறது உங்களுடைய பிரயாணங்களால் உங்களுக்கு நன்மைங்கிறது நடக்கும். உங்களுடைய சொந்தக்காரங்களை சென்று ஒரு ஊர்லேருந்து வெளியூருக்கு சென்று பார்த்து வருவது, இது போன்ற மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் இந்த 5ஆம் தேதிகளில் நடக்கும். அதே தேதிகள் உங்களுக்கு அந்த 5ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயம் துவங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, அல்லது புதிய வாய்ப்புகள் ஏதேனும் கிடைக்குதுன்னா இந்த தேதியில் தான் கிடைக்கும். இந்த தேதியில் தான் மிக சரியாக திட்டமிடவும் முடியும். உங்களால் அந்த மைண்ட் கிளாரிட்டிங்கிறது இந்த தேதியில் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களாக 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் அமையுது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி
மணி ஃப்ளோவுக்கான ஒரு நாளாக அமையுது. சில பேருக்கு சில நிலுவைத் தொகைகள் வெளியில் இருக்கலாம், விடுபட்டு போன வர வேண்டிய தொகைகள் இருக்கலாம், அதற்கான முன் தயாரிப்புகள் அல்லது அதற்கான ஃபாலோஅப் நீங்கள் செய்து வச்சுருந்தீங்கன்னா இந்த தேதிகளில் அது வந்து சேரும். சில நேரங்களில் பணங்களாக இல்லாமல் பொருட்களாகவும் பரிசுகளாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நான் இந்த மூன்றாவது வாரத்திலேயே 21ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள் அமையுது. இந்த தேதியிலே நீங்கள் ஒரு கோயிலுக்கு சென்று வருவது, வழிபாடு செய்து வருவது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டாக்கும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி நல்ல ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அப்படின்னு சொல்லலாம், புதிய விஷயங்களை துவக்குவதற்கான ஒரு நல்ல நாள். அதோடு இந்த மாதம் முடிந்து வரக்கூடிய மாதம் துவங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகள் அப்படிங்கிறது பெருகக்கூடிய நாளாக அது அமைஞ்சிருது. 30ஆம் தேதி பண வருவாய்க்குரிய ஒரு நாளாக அமையுது. இந்த 30ஆம் தேதி நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேரணும், தக்க உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேதியில் அது கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீங்க. 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. இந்த தேதிகளில் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்குரிய ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிற நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே வந்து இறைவனால் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த தேதிகள் உருவாக்கி தரும். பொதுவாக 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய லட்சியங்கள் வந்து டிவியேட் ஆகாமல் ஸ்கேட்டர் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒரு விஷயத்தில் நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நிறைய குறுக்க குறுக்க வரக்கூடிய மற்ற விஷயங்களில் உங்களுடைய கவன சிதறல்கள் உங்களுடைய கவனத்தை திருப்பி அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகாமல் இருக்கணும். எந்த விஷயம் வந்து நீங்கள் இப்போ மேற்கொண்டுகிட்டு இருக்கீங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றிங்கிறது இயல்பிலேயே கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது நவம்பர் மாதத்திற்கான பொது பலன்கள், நவம்பர் 2022 பொது பலன்கள். இதில் பிரத்யேகமாக ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் இல்லாமல் பெயர் எண்ணுன்னு ஒரு எண் வந்து சம்மந்தப்படும். அந்த பெயர் எண் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை, அதுவே உங்களை வந்து சேஃப்கார்டு பண்ணும். ஒரு நியூமராலஜிக்கலாக உங்களுடைய நேம் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருந்துச்சுனாலே எல்லா காலகட்டங்கள்லையும் உங்களால் வந்து நல்லபடியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியும், அல்லது அந்த எண்கணித பெயரே உங்களை வந்து பாதுகாக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான பெயர் அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பொது பலன்களாக உங்கள் பெயர் பொருந்திருக்கா, அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலா, உங்கள் பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, கூட்டுத்தொகையின் ஸ்பெஷாலிட்டி என்ன, எல்லா தகவல்களையும் உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புவேன். இதே பிறந்த குழந்தையாக உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களுடைய நட்சத்திர பெயர் எழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அனுப்பலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபார பெயர் எண் உங்களுக்கு பொருந்திருக்க அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், உங்களுடைய வியாபார பெயர், இந்த மூன்று தகவல்களையும் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை 3 நாட்களுக்குள் அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.